ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட்டோட பேர் துப்பறிவாளன் செக்மெண்ட். ஹிஸ்ட்ரி முழுக்க ஏகப்பட்ட கேசஸ் அன்சால்வ்டாக இருந்திருக்கு இது வரைக்கும். அதெல்லாத்தையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலயமா சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வித்தியாசமான கேசஸ் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பிசிஷன், தமிழில் துல்லியம். இந்த துப்பறிவாளன் செக்மெண்ட்டில் யார் கேஸை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஷெரி மில்லர் அண்ட் பாம் ஜாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் காணாமல் போனதை பற்றி தான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி காணாமல் போனாங்க, எப்படி இந்த கேஸ் முடிவுக்கு வந்தது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷெரி மில்லர் அண்ட் பாம் ஜாக்சன், இவங்க ரெண்டு பேரோட கதை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெறுது. இவங்க ரெண்டு பேரும் யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க. இவங்க காணாமல் போகும்போது இவங்களுக்கு வயசு 17. இவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து ஒரு பார்ட்டிக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன நேரமோ என்னமோ சரியாக தெரியல, பட் ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க அந்த பார்ட்டிக்கே போய் சேரலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஏகப்பட்ட போலீஸ் அண்ட் டிடெக்டிவ்ஸ் வந்து எப்படியாவது இவங்களை கண்டுபிடிக்கணும், காணாமல் போனவங்களன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடினாங்க 1971 வரைக்கும். அதுக்கப்புறமா இவங்களால் கேஸை கண்டினியூ பண்ண முடியாததுனால 1971 இந்த கேஸை மூடிட்டாங்க. இவங்க நிரந்தரமாக காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷத்துக்கும் மேலேயும் இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டாகவே இருந்தது. யூஎஸில் இருந்த முக்காவாசியான போலீஸ்க்கு ஒரு ரிமார்க்காகவே இருந்தது, என்னடா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த கேஸ் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னா, 2013 செப்டம்பரில் ஒரு ஃபிஷர்மேன் ஒருத்தர், இவங்க போன அந்த பார்ட்டிக்கு போகிற வழியில் ஒரு ஆறு ஒன்று இருந்திருக்கு, அந்த ஆறில் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ இவருக்கு மீன் கிடச்சதோ இல்லையோ ஒரு கார் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த காரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெடிடி பாக்கர் லாக், வாயிலையும் நுழையாத இந்த காரை தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுவும் தண்ணிக்குள்ளே முழுகின நிலையில். இதை கண்டுபிடிச்ச உடனே அவர் லோக்கல்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணார். ஸோ போலீஸும் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது, ஷெரி மில்லர் அண்ட் பாம் ஜாக்சன் எக்ஸாக்டாக சூட் ஆகிற மாதிரியான ஸ்கெல்டன்ஸ் வந்து டீகம்போஸ்டான நிலைமையில் அந்த காருக்குள்ளே கண்டறியப்பட்டிருக்கு. காரோட நம்பர் பிளேட் அப்புறம் முக்கால்வாசியான தகவல்கள் வந்து டீகம்போஸ் ஆகிட்டதுனால 100% இது வந்து ஷெரி மில்லர் அண்ட் பாம் ஜாக்சனோட கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிவுக்கு வர முடியல. அந்த காரோட மாடல் வந்து அந்த டைமில் ஷெரி மில்லர் அண்ட் பாம் ஜாக்சன் கிட்ட மட்டுமே இருந்ததுனால இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படி தான் 42 வருஷம் கழித்து இந்த கேஸை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இன்னுமே எப்படி அந்த பார்ட்டி பண்ணுற இடத்துலேருந்து இந்த கார் ஒரு 1/2 மைல் தூரம் தள்ளி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆற்றுல வந்து முழுகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் சரி, அங்கே இருந்த டிடெக்டிவ்ஸ்க்கும் சரி, அந்த ஃபிஷர்மேனுக்கும் சரி, என் அவங்க ஃபேமிலிக்கும் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த அன்சால்வ்டு கேஸ் ஒரு 42 வருஷம் கழித்து முடிவுக்கு வருது. இது மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சேனல் தமிழ் பிரிசிஷன், தமிழ் துல்லியம்.